ஒரு காலத்துல வீட்டுக்கு வீட்டுக்கு சாதாரணமா இருந்த இந்த கிணறுகள் இப்போது வழக்கொழிஞ்சு போறத நம்ம எல்லாரும் பார்க்கறோம். முன்ன வீட்டுங்கள்ல சாதாரணமா பெரியவங்க வீடு வாசல் தோட்டம் துறவு அப்படினு பேசுவாங்க. முன்ன வீட்டுங்களுடைய பத்திரங்கள்ல கூட தோட்டம் துறவு ஆண்டு அனுபவித்து கொள்ள வேண்டியதுன்னு எழுதுவாங்க. அதுல துறவு அப்படினு சொல்றது இந்த கிணறுதான். இந்த கிணறுகள்னால நமக்கு அதிக பலன்கள் உண்டு. இவ்வளவும் கூட ஏன் முன்னெல்லாம் வீடு கட்டுறதுக்கு முன்னால கிணறு தோண்டிட்டு தான் வீடு கட்டவே ஆரம்பிப்பாங்க. பொதுவாக நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் மாசடைகிற மாதிரி கிணத்து தண்ணி மாசடைய வாய்ப்பு கிடையாது. அதனாலேயே கிணத்து தண்ணி எப்போவுமே கிருமி தொற்று இல்லாமலும் ரொம்ப சுத்தமானதாகவும் இருக்கும். மேலும் கிணத்து தண்ணீரை நேரடியாக நாம் குடிக்கவும் குளிக்கவும் கூட பயன்படுத்தலாம். இதனால் நிறைய பலன்கள் இருக்குது. குறிப்பாக இளநரை, சிலருக்கு இளம் வயதிலேயே வழுக்கு விழறது, முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் நாளடைவில் குணமாகறத நாம் பார்க்கலாம். ஏன்னா மினரல்ஸ்னு சொல்லப்படுற தாது பொருட்கள் அந்த நிலத்தின் தன்மைக்கேற்ப கிணத்து நீரில் கலந்து இருக்கிறது தான் காரணம். முன்னெல்லாம் சில வீடுகளில் பெரிய நெல்லிக்காய் மரத்தினுடைய கிளையை சுமார் 1.5 அடி வெட்டி கிணத்துல போட்டுருவாங்க. மேலும் சில வீட்டுங்களில் நெல்லிக்காயையே 1 படி 2 படின்னு அளந்து கிணத்து உள்ளே கொட்டிடுவாங்க. இந்த மாதிரி நெல்லிக்காயோ அல்லது நெல்லி மரம் கிளையோ ஊற ஊற அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு வரும்போது நம்ம ஆரோக்கியத்தை அதிக அளவில் மீட்டெடுத்து தரும். இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, மழை காலங்களில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு கிணறுகள் முக்கிய காரணமாக இருக்குது. வெள்ள அபாயத்தையும் குறைக்கும். ஆகையினால எஞ்சி உள்ள கிணறுகளையாவது தூர்ந்திடாமல் பாதுகாக்கிறது மிக மிக அவசியம்.